TNPSC போட்டித் தேர்வுகளுக்கான விடைத்தாள் மதிப்பீட்டு முறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அரசுப் பணிகளில் சேர வேண்டும் என்பதே பெரும்பாலான இளைஞர்களின் கனவாக உள்ளது. தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 என பல்வேறு தேர்வுகள் மூலமாக ஆயிரக்கணக்கான அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன. அரசுப் பணியை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்ற முனைப்புடன் தற்போதுள்ள இளம் தலைமுறையினர் போட்டி போட்டு முயன்று வருகின்றனர். சில ஆயிரம் காலி பணியிடங்களுக்கு பல லட்சம் பேர் தேர்வு எழுதி வருகின்றனர். TNPSC தேர்வு குறித்த அறிவிப்பு வெளியாவதில் தொடங்கி தேர்ச்சி பெற்றவர்கள் ஆணை பெற்று பணியில் சேருவது வரை ஏறக்குறைய 2 முதல் 3 ஆண்டுகள் வரை நேரம் எடுக்கிறது. பல மாதங்கள் இந்த தேர்வுக்காக படித்து தயாராகும் தேர்வர்களுக்கு தேர்வு முடிவு தாமதமாகும் போது ஒரு குழப்பமான மனநிலையும் விரக்தியும் ஏற்படும் சூழல் உள்ளது. அண்மையில் குரூப் 4 தேர்வு முடிவு தாமதமானது குறித்து விளக்கமளித்த TNPSC நிர்வாகம், விடைத்தாள்களில் உள்ள OMR தாள்களை 2 முறை ஸ்கேன் செய்வதால் தாமதம் ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் தாள்களை திருத்தும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அறிவித்துள்ளார். இந்த தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதால் விடைத்தாள் திருத்தும் பணிகள் விரைந்து முடியும் என தேர்வு மைய பயிற்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஏஐ ஸ்கேனிங் நான் சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே ஒரு ஸ்கேன் பண்ணுறோம் அப்படிங்கும் போது நம்ம கவுண்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்தில் 100 பேப்பர் கரெக்ஷன் பண்ணுற மிஷினும் இருக்குது. அதை விட அதிகமாகவும் அந்த கெப்பாசிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு அது நவீன தொழில்நுட்பம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப எளிமைப்படுத்துகிற விதமாக தான் இருக்கும். எனினும் முதல்நிலை தேர்வுகளில் OMR தாள்களை திருத்தும் பணிகளுக்கு இந்த தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்கிறார்களா அல்லது முதன்மை தேர்வுகளின் விடைத்தாள்களை திருத்த பயன்படுத்தப்பட உள்ளதா என்பது தெரிய வரவில்லை. இவங்க முதன்மை தேர்வு பிரிலிம்ஸ் இந்த மாதிரி OMR-க்கு கொண்டு வர்றாங்களா இல்ல மெயின்ஸ் வந்துட்டு டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு கொண்டு வர்றாங்களான்றத பத்தி இன்னும் தெளிவுபடுத்தல. ஆனா அமைச்சர் அவங்களுடைய பேச்சுல இருந்து கண்டிப்பா இந்த பிரிலிம்ஸ்க்கு தான் கொண்டு வருவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா இந்த தொழில்நுட்பம் வரும்போது வேகம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். விடைத்தாள் திருத்துவதற்காக அறிமுகம் செய்யப்பட உள்ள இந்த தொழில்நுட்பம் TNPSC தேர்வு நடைமுறைகளை எளிமையாக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் செய்தியாளர் சுரேஷ்குமார்.